ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் வ்ளாகர். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, ஓஎம்ஆர் பெருங்குடியில் உள்ள நம்ம சுக்குபாய் பிரியாணி தான் வந்திருக்கோம். ஆலந்தூர் ஃபேமஸ், 1975 ஆரம்பித்த சுக்குபாய் பிரியாணி இப்போது ஓஎம்ஆர் பெருங்குடியில் ஒரு பெரிய பிரான்ச்சை அமைச்சிருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். மொத்தம் 4 ஃப்ளோரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் கார் பார்க்கிங், இதுமாரி பைக் பார்க்கிங், ரெஸ்ட் ரூமு, இதுமாதிரி பார்ட்டி ஹாலு, இது மாதிரி பஃபே ஹாலு, அதுபோல் டைனிங்கு, இது போல் பல ஃபெசிலிட்டியோட இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பல ஃபெசிலிட்டியோட இந்த ஷாப் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம போயிருக்கும்போது ஒரு 12 மணி இருக்கும். அப்போவே ரஷ் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே கஸ்டமர்ஸு, எல்லாமே கார்லேயும் சரி பைக்லேயும் சரி நிறையா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் விசிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது பைக் ஆஃபரும் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி டைனிங் ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாக ஆனதுனால வர்றவங்கள வெயிட் பண்ண வச்சு காலி ஆகின உடனே அவங்கள ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர் இது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பிஸியாக ஃபுல்லாக சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் இல்லாமல் இது பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இது போல் 10 கிலோ தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. அவங்க டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொரு பிரியாணியுமே 10 கிலோ தான் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீஃப் பிரெயின், ஓகே, பீஃப் லிவர், பீஃப் லிவர், பீஃப் கீமா, பீஃப் கீமா, ஓகே, பீஃப் மசாலா, பீஃப் மசாலா, வெஜ் குரும், வெஜ் பர்சன் சொல்றதுனால வெஜ் குருமா செப்பரேட்டாக இருக்கு. மட்டன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, மட்டன் மசாலா, மட்டன் குருமா, மட்டன் குருமா, 65. சிக்கன் லெக் ஃப்ரை, ஓகே, சிக்கன் மசாலா, சிக்கன் கிரேவி, சிக்கன் குருமா, சிக்கன் குருமா, பெப்பர் சிக்கன் மசாலா, பெப்பர் சிக்கன் மசாலா, சிக்கன் சூப், சிக்கன் சூப், சூப். ஹாய் சார். ஹாய், நேம் சார் அருண். அருண், யப். என்ன இன்னைக்கு ஆர்டர் ஸ்பெஷல் சாப்பிடுவோம்? ஸ்பெஷல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காம்போ. காம்போ, யப். ஓகே, என்ன காம்போ சார்? ஸோ இது மட்டன் வித் பரோட்டா, இடியாப்பம், அப்புறம் வந்து ஒரு கிரேவி கொடுத்தாங்க. ஓகே, இதில் ரெண்டு சிக்கன் 65. ஆமாம், எல்லாம் காலி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அடுத்து இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னொரு மட்டன் பிரியாணி. ஆமாம், இங்கே பீஃபும் ஸ்பெஷல். நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறதால அடிக்கடி இங்கே வருவோம். ஆமாம், ஆர்டர்டு ஸ்விக்கி எதனா ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இது ஓகே, டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் கம்பேர்ட் டு அதர். சுக்குபாய் பிரியாணி வர்றதுக்கு இதுதான் ரீசன். இப்போ நான் வந்து இப்போ வந்தது வந்து நான் குளத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நிறைய பிரியாணி ஷாப் இருந்தும் சுக்குபாய் ஆல்ரெடி நீங்கள் டேஸ்ட் பண்ண கண்டிப்பாக. ஸோ மட்டன் பிரியாணிக்காக, மட்டன் ஸ்பெஷலி ஃபார் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி, நான் மட்டன் பிரியாணி, எனக்கு இங்கே சுக்குபாய் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேம் ஜி? நேம், என்னோட நேம் பாலா. பாலா, யா. இது சுக்குபாய் பிரியாணி ஃபஸ்ட் டைம் தான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். ஆக்சுவலி நான் ஆலந்தூரில் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆலந்தூர், ஆமாம். ஸோ சரி, அதனால தான் இங்கே வந்து நான் இந்த அவுட்லெட் இன்னும் ட்ரை பண்ண தேவை. ஸோ அதான் இப்போ ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. எப்படி இருக்கு? நான் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி,
ஆமாம். ஸோ மட்டன் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னா ரிவ்யூ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ மட்டன் இங்கே சூப்பராக இருக்கும், பீஃப் அதுதான் இது ஃபேமஸ், அதுக்கு அடுத்து வந்து மட்டன் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் வந்து மட்டன் தான் வாங்கியிருக்கேன். அது விஷயம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் மட்டன். அந்த பீஸ் எல்லாமே இவங்க அங்கே யூஸ்வலாக இது நான் ஆலந்தூரில் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஸோ அதே லெவல் அந்த இது வந்து இங்கேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கஸ்டமர்ஸ் சொன்னதே நீங்கள் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. அதுபோல் ஃபஸ்ட் ஃப்ளோரும் சரி செகண்ட் ஃப்ளோரும் சரி அதிகமான ரஷ்ஷு, ஃபுல்லாக எல்லாமே டைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் புதுசாக வர்றவங்கலாம் கீழே வெயிட் பண்ணி இது காலி ஆகணுன்னே மேலே வர்றாங்க. அதுபோல் அவங்கள்ட்ட உள்ள ஃபுட்டு எல்லாமே நமக்கு ஃபுல்லாக ஷோ பண்ணியிருந்தாங்க, அவங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குதுங்கிறது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் வகையிலையும் என்னென்ன வகையான ட்ரிங்க்ஸ் இருக்குங்கிறது, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குதுங்கிறது. அதுபோல் இதில் எல்லா வகையான பிரியாணியும் இருக்குது, மூணு வகையான பிரியாணி இருக்குது. அதே மாதிரி அதுக்குள்ளே மட்டன், சிக்கன், கிரேவி எல்லாமே இருக்குது. வணக்கம் சலாம். சுக்குபாய் பிரியாணி இப்போ எத்தனை வருஷமாக ஆரம்பிச்சு? 1975 இந்த சுக்குபாய் பிரியாணி ஆலந்தூரில் சிறிய கடையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு பெரிய லெவலில் இந்த அடுத்தடுத்து நாங்கள் பிரான்ச்சஸை ஒவ்வொரு இடங்களில் கொண்டாந்துட்டுருக்கோம். எல்லா கொண்டாந்து பிரியாணி கூட உங்களுக்கு வந்து முட்டை இருக்குது, கேசரி, கத்திரிக்காய், ஆனியன்லாம் கொடுக்குறோம். அது போக பீகா ஃப்ரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணி அருமையான முறையில் இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு அருமையான முறையில் இது செய்கிறோம். அதே மாதிரி பீஃபில் பார்த்தீங்கன்னா பீஃபில் வந்து சுக்கா மசாலா இருக்கும். இப்போ வந்து அது ட்ரையாக இருக்கும், இது வந்து சுக்கா மசாலா கொஞ்சம் செமிகிரி மாதிரி இருக்கும். இது வந்து பீஃப் லிவர் வச்சுருக்கோம், லிவர் இதுவும் வந்து எல்லாமே பீஃபில் தான், பீஃபில் எல்லாமே மெடிசன் தான். ஸோ பீஃப் லிவர் எடுத்தீங்க, இங்கே கீமா இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே கீமா இருக்குது. ஸோ இந்த கீமா இது அருமை, இது தொக்கு கறி மாதிரி, அது கொத்து பீஃப் தான், பீஃப் பீஃபில் கொத்து கறி மாதிரி. ஏன்னா பீஃப் பிரெயின் இது சென்னையில் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் அந்த பிரெயின் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ பிரெயின் இருக்குது, ரொம்ப அருமையான டேஸ்ட்டில். ஹாய் சார், ராம் பிரசாத். மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணி ஸ்பெஷலி பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கீங்க வென் கம்பேர் டு அதர் கடைங்க. இல்லை மெனி டைம்ஸ் ஆஃபீஸ் ஏத்தாப்பில் தான் இருக்கு. ஸோ ஐ வாண்டட் மை ஃபேமிலி ஆல்சோ டு டேஸ்ட் இட், அதனால் நான் ரெகுலராக இன்னைக்கு கூட்டு வந்துருக்கேன். ஓகே, வெரைட்டி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் சூப் இருக்குது, சூப் இருக்குது, பீஃப்பில் மெயின் பாயா இருக்குது, அது பிரியாணி இருக்குது. ஸோ இது வந்து மட்டன் பிரியாணி. ஆமாம், மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, பீஃப் பிரியாணி இருக்குது. சரிங்களா, மூணு வெரைட்டியான பிரியாணி இருக்குது. சிக்கன் லெக் ஃப்ரை இது வந்து மது போக சிக்கன் 65 இருக்குது, இது போன் போன்லெஸ் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ இது சிக்கன் 65 வந்து நாங்கள் ஒரு வெரைட்டி பண்ணியிருக்கோம். இது என்னன்னா சிக்கன் போன்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெப்பர் மசாலா, சிக்கன் மசாலா இருக்குது, அடுத்த சிக்கன் குருமா இருக்குது. சரிங்களா, அதுக்கு அடுத்து கட்லெட்டு, பீஃப்பில் வந்து கட்லெட்டு, பீஃப்பில் வந்து உங்களுக்கு கீமா, லிவரு, பிரெயின், கட்லெட்டு, சூப்பு அண்ட் சுக்கா ஃப்ரை, சுக்கா மசாலா இருக்குது. அது போக பீஃப் கட்லெட்டு, இது வந்து ஒரு சைடிஷ் மாதிரி. ஆ, சிக்கன் சூப் இருக்குது, மட்டன் சூப் இருக்குது, பீஃப் சூப் இருக்குது, மூணு சூப்பு இருக்குது, அவைலபிளாக இருக்குது. மட்டன் ஃப்ரை இருக்குது இதிலே. மட்டன் இது வந்து தேங்காய் மட்டன் மசாலாவும் இருக்குது. இதுக்கு அடுத்தது மட்டன் குரும். ஷாப் வந்து கரெக்டாக காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஓப்பன் ஆகிடும், 11 to 11, 12 hours நம்ம கண்டினியூ வியாபாரம் பண்ணுவோம். அது சொல்லுங்க. கிஷோர் சுகுபாய் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் இது செகண்ட் டைம் மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? மட்டன் காம்போ மட்டன் காம்போ பிரியாணி. என்ன பிரியாணி எப்போ நல்லா இருக்கு? பிரியாணி நல்லா இருக்கு. என்னென்ன காம்போவில்? மட்டன் பிரியாணி ஒரு ஹாஃப் பிளேட் இருக்குண்ணா, ஒரு புரோட்டா ஒன்றா, அப்புறம் ஒரு இடியாப்பம் ஒன்றா, அப்புறம் எக்கு, அப்புறம் சூப்பு,
மட்டன் சூப்பு, அப்புறம் வந்து சிக்கன். 10-10 கிலோவாக செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மசாலா அந்த இது எல்லாமே டேஸ்ட்டை உங்களால் கண்டு நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். கரெக்டாக அந்த 50 கிலோ 100 கிலோ ஒரே சட்டியில் பண்ணணும்னாக்கா நமக்கு அந்த ஆமாம் டேஸ்ட்டும் வராது. உக்குபாய்க்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எனி டைம் போனாலும் கடையில் சூடாக இருக்கும் பிரியாணி, எப்போ போனாலும் சூடாக சாப்பிட்லாம், எப்போ போனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். கறி கடையே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து கறியும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக விட்டுப்போம், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவோம். அவர் வந்து வராங்கன்னா அந்த காம்போ சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எல்லா விதமான வெரைட்டி கிடச்சிருது. ஒரு உதாரணமாக ஒரு பீஃப் காம்போ எடுக்கிறாங்கன்னா, பீஃப் காம்போவில் பீஃப் பிரியாணி ஒரு கோட்டர் பிரியாணி இருக்கும், ஒரு இடியாப்பம் இருக்கும், ஒரு பரோட்டா இருக்கும். ஸோ அதுக்குண்டான சைடிஷும் கொடுத்துருவோம். அதில் வந்து லிவர் வந்துடும், கீமா வந்துடும். ஸோ அந்த பரோட்டா சப்பாத்தி பரோட்டா இடியாப்பத்துக்கு அதை தொட்டுக்கலாம். அது இல்லாமல் அதில் ஒரு சூப் வந்துடுது, அதில் ஒரு கட்லெட் வந்துடுது. ஸோ வந்து ஒரு 220-200க்கு ஒரு காம்போ வாங்கிட்டாங்கன்னா திருப்தியான முறையில் எல்லா விதமான ரவிக்குமார் சார் சுகுபாய் பிரியாணி என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க? இது வந்து மட்டன் காம்போ சார். இது மட்டன் காம்போ ஏ சார். இது பரோட்டா அப்புறம் இது பிரியாணி, ஒரு ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் இது ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை கிரேவி, யா ஒரு எக், சூப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் சூப் தராங்க. சூப்பர் காம்போவோட இது வந்து, ஆமாம் காம்போவோடய இது வந்துருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சார். இது ஆமாம் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது சுகுபாய் பிரியாணி சென்டரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஏன் இங்கே இருக்க ஷாப்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அதுவும் நல்லா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராகவும் இருக்குது. டேஸ்ட்டும் சரி, இல்லைன்னா தாராளமாக சாப்பிட்லாம், நம்பி சாப்பிட்லாம். ஆ இது வந்து தேர்ட் டைம் சார். இது ஆமாம் சார். இது இதை விட பீஃபு இங்கே ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஆனால் பீஃப்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன், இது இப்போதைக்கு மட்டன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இது டேஸ்ட் நல்லா, ஆ பீஃப் ஒரு டைம் சாப்பிட்டுருக்கேன் சார், நல்லா இருக்குது சார். சரி, ஹோம் டெலிவரி மாதிரி நம்ம ஓனாகவே கடையில் ஃபோன் பண்ணால் போதும், ஒரு 15-30 மினிட்ஸ்க்குள்ளே அந்த டோர் டெலிவரி நம்ம பண்ணுறோம். கிலோமீட்டர் எதுவும் கிலோமீட்டர்னா கணக்கு இல்லை. கிலோமீட்டர் ஒரு பாட்டுக்கு எப்படின்னா, ஒரு உதாரணமாக இங்கேருந்து ஒரு சோழிநல்லூர் எடுத்துட்டிங்கன்னா, சோழிநல்லூர் ஒரு 100-150 ரூபா நம்ம வைக்கிறோன்னுங்களேன். ஸோ ஒரு கஸ்டமர் இருந்தால் 150 ரூபா, ரெண்டு கஸ்டமர் இருந்தால் 75-75. ஸோ 3 கஸ்டமர் இருந்தால் ஷேரிங் பண்ணி, ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு 3 டெலிவரி இருந்தால் ஷேரிங் பண்ணி 150 வந்து 3 பிரித்து கொடுத்துட்றோம். இப்போ உதாரணமாக இங்கேருந்து ஒரு திருவான்மீர் இருக்குது, திருவான்மீருக்கு ஒரு 60 ரூபீஸ் தான், 2 டெலிவரி இருந்தால் 30-30 ரூபீஸ் நாங்கள் போட்டு ஷேர் பண்ணி கொடுக்குறோம். அதேமாதிரி பக்கெட் பிரியாணியும் கொடுக்குறோம். ஆமாம் பக்கெட் பிரியாணி டெலிவரியும் இருக்குது, டேக்அவேயும் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணால் சொன்னால் போதும், நாங்கள் ரெடி பண்ணி வச்சுரும், வந்து டேக்அவேயும் எடுத்துக்கலாம். எல்லாம் அவங்களோட மக்களோட ஆதரவு கொண்டு தான், கஸ்டமரை சப்போர்ட் வச்சு தான் இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். என்ன சார் காம்போ தான், நீங்களும் காம்போ தான் சார்? ஆமாம் காம்போ, சிக்கன் காம்போ எடுத்துருங்க. சிக்கன் காம்போ எப்படி இருக்குது? ம் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம்லாம் ஆல்ரெடி இல்லை, நான் இது ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு இங்கே. ஓகே, ஆமாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? மற்ற ஷாப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே சுகுபாய் பிரியாணி, ஆ மற்ற இது ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு கஸ்டமருமே ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா திரும்பி திரும்பி வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒவ்வொரு ஃப்ளோரையுமே நீங்களே பார்ப்பீங்க, கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க, இப்போயும் பார்ப்பீங்க. எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸு உங்களுக்கு சுக்குபாயுடைய பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அண்டு ரிலேட்டிவ்ஸோட வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை இந்த ஷாப்பை விசிட் பண்ணி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மட்டன் காம்போ, பரோட்டா, பிரியாணி, மட்டன் குருமா, சிக்கன் பீஸ், எக், கேசரி சூப், இடியாப்பம், எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா டேஸ்ட், ஃபார் மணி அண்ட் டேஸ்ட். என் பேர் செங்கேணி. என்ன சாப்பிட்றீங்க? பீஃப் காம்போ
காம்போ சாப்பிடுங்க. எனக்கு வந்து இந்த சுக்குபாய் கடை வந்து ஆலந்தூரில் ஒரு கடை இருக்குது, அங்கே தான் போய் சாப்பிடுவோம். இப்போ இங்கே ஒரு கடை இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. என் சன் பர்த்டே தான் கூப்பிட்டு அதனால் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது தெரியும் சுக்குபாய் கடைன்னு, எல்லாருக்கும் ஃபேமஸாக இருந்தது. இப்போ அப்போ இருக்கு வேறு டைப்பு, இப்போ இருக்கிறது லேட்டஸ்ட் இதில் வந்துருச்சு. இப்போலாம் வந்து இப்போ ரொம்ப இதெல்லாம் பெரிய போன்லாம் வச்சு அப்படி கொடுப்பாங்க. இப்போ அந்த போன்லாம் இல்லாமல் போன்லெஸ் நல்லா இருக்கு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி வெயிட் பண்ணி லன்ச்சு சாப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் கீழேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் மக்கள் வந்து கண்டினியூஸாக வந்த வண்ணமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை சுக்குபாயுடைய டேஸ்ட் பண்ணவங்க திரும்ப திரும்ப ஃபேமிலியோடு வர்றாங்க. அதேமாதிரி இது பார்சல் செக்ஷனு, ரிசப்ஷன்லேயே பார்சல் செக்ஷனும் வச்சுருக்காங்க. அதுமாதிரி பக்கெட் பிரியாணியும் அங்கே பார்சல் செக்ஷனில் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு. அதுமாதிரி ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. காம்போ சிக்கன் காம்போ சாப்பிட்டு சிக்கன் காம்போ என்னென்ன கொடுக்குறாங்க? சிக்கன் பரோட்டா சூப், சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, இன்னொரு வெரைட்டி ஆஃப் சிக்கன் கிரேவி பிரியாணி. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். இது ஃபோர்த் டைம் தான். சுக்குபாய் பிரியாணி திரும்ப திரும்ப வர்றதுக்கு என்ன ரீசன்? டேஸ்ட் தான், டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் தான். ஆமாம். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய். என் பேர் ரகு. நாங்கள் நான் இது மட்டன் பிரியாணி. ஸோ நாங்கள் எங்கே தான் நியர்லி ஆஃபீஸ் எங்களுக்கு ஒரே மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ தான் இங்கே தான் வந்து சாப்பிட்றோம். இன்னொன்று என்னென்னா, அவங்களோட வர்ற கஸ்டமர் வந்து அவங்க பிஹேவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஃபுட்டுட்டு இது பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சி. இப்போ ஆல்ரெடி சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, எப்போவுமே அதே டேஸ்ட் தான், ஒரே டேஸ்ட் தான். சேம் எப்போவுமே ஒரே டேஸ்ட் தான். ஒரே ஹோட்டலில் முன்னாடி ஒரு தடவை சாப்பிடுவோம், அடுத்த தடவை சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் சார் புரியுது, ஒரு சில நேரம் ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு நாலஞ்சு தடவை சாப்பிட்டா சளிப்பு தட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃபுட் எப்பவுமே நல்லா இருக்கும். நான்வெஜ் மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இப்போ ஒன்று ஒன்றா இப்போ தான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வெஜ் குருமா, அதாவது இப்போ ஒரு பத்து பேர் வராங்கன்னா அந்த பத்து பேர் வரக்கூடியவங்களில் ஒருத்தர் வந்து வெஜ் குருமா இருப்பார். ஸோ அந்த பத்து பேரில் ஒருத்தர் வெஜ் குருமா இருக்கனால அந்த மீதி ஒம்பது பேர் வந்து சங்கடப்படுறாங்க. நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், அவர் வந்து சாப்பிடாமல் இருக்கிறாரு. ஆமாம், சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதுக்காக நம்ம என்ன நல்ல அருமையான முறையில், நல்லா டேஸ்ட்டான முறையில் வெஜ் குருமா கொடுக்குறோம். இந்த வெஜ் குருமா பரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் மூணு விதமான விஷயத்துக்கு. நேம் சார் பாலச்சந்தர். ஆமாம் சார். ஆக்சுவலி எனக்கு பர்த்டே, சரி சும்மா ஒரு ட்ரீட் மாதிரி வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் இங்கே ஆக்சுவலி காம்போ காம்போ ஐட்டம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்பெஷல் ஸ்பெஷல் காம்போ அண்ட் பீஃப் பீஃப் ரொம்ப ஸ்பீட் ஃபேமஸ். நாங்கள் அங்கே அந்த பழைய ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது அங்கே அடிக்கடி போயிருக்கோம். ஸோ அதனால் அந்த டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற ஷாப்பில் இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எது பிடிச்சிருக்கும்? சும்மா ஆக்சுவலி பிரியாணி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே இந்த வெரைட்டி போடுறீங்கல்ல, இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா ஸ்டார்ட்டர் தனியாக நம்ம வாங்கணும்னா அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் காம்போ காம்போட அதனால எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பட் டேஸ்ட் இஸ் ஸ்லோ காஸ்ட் எல்லாமே அஃபோர்ட். அது போக இங்கே வெறும் பிரியாணி மட்டும் வச்சிக்காமல் அடுத்த வரக்கூடிய கஸ்டமருக்கு இந்த பிரியாணியை எடுத்து பார்ட்டி ஹால் நடத்தக்கூடிய விஷயமாக நாங்கள் ஃபோர்த் ஃப்ளோரில் பார்ட்டி ஹாலும் தேர்ட் ஃப்ளோரில் வந்து சாப்பிடக்கூடிய பஃபெட் சிஸ்டமாக நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். பார்ட்டி ஹால் வெறும் ஃபுட்டு மட்டும் தான் சார்ஜ். பார்ட்டி ஹால் ஃப்ரீ, பார்ட்டி ஹால் ரெண்டல் ஃப்ரீ 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 கண்டிப்பாக. அதுக்கு ரெண்ட் அது ரெண்ட் கிடையாது. ஃபுட்டுக்கு மட்டும் தான் காஸ்ட். இப்போ
பார்ட்டி ஹாலுன்னும்போது நம்ம 200 பேர் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி அளவுக்கு நம்ம வந்து பார்ட்டி ஹால் வச்சுருக்கோம். இதில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனு, சின்னது என்கேஜ்மெண்ட்டு, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு, வளகாப்பு விழா, சீமந்தம், ஸோ அந்த மாதிரி பல விதமான ஃபங்க்ஷன் இங்கே நடந்து கொண்டே இருக்குது. இன்னும் புக்கிங் ஆகிருக்கு. வரக்கூடிய வீக்கில் வந்து ஃபங்க்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. சரி, அது இல்லாமல் நம்ம வந்து இது மட்டும் இங்கே ஸ்பெஷலிஸ்ட்டு வைக்காமல் இந்த பார்ட்டி ஹாலை வந்து மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா வரை ஸ்டேஜ் மட்டும் தான் உங்களுக்கு கிராண்டாக இருக்கும். நம்ம அப்படி இல்லாமல் ஸ்டேஜை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஹால் சுற்றி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்லாமே கிராண்டான அந்த ஜூமர்லேருந்து லைட்டிங் செட்டிங்லேருந்து ஜூமர்லேருந்து வழியே இருக்கிற கண்ணாடி வியூலேருந்து எல்லாமே உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். போல் அந்த சுக்குபாய் பிரியாணியில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்காங்க. அதுபோல் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபு. அதுமாதிரி எல்லாருமே புதுசாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி, புது ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதுமாதிரி இந்த ஷாப்புடைய மேனேஜர், அதுக்கு கீழே உள்ள கேஷியர், அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் எடுக்கிறவங்க, ஃபுட்டு சப்ளை பண்ணுறவங்க, அப்புறம் ஃபுட்டை க்ளீன் பண்ணுறவங்க, அப்புறம் சூப்பர்வைசர், இதேமாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்மில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே தலையில் ஹெட்டு கவர் பண்ணி தான் இருக்காங்க. அதேமாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு என்ன வச்சுருக்கோம், பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா சாப்பிடக்கூடிய பஃபெட் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா தேர்ட் ஃப்ளோரில். ஸோ அந்த ஃபங்க்ஷன் போல் பாய் சொன்ன மாதிரி தேர்ட் ஃப்ளோரில் பஃபே ஹாலும் ஃபோர்த் ஃப்ளோரில் பார்ட்டி ஹாலும் இருக்குது. இப்போ நீங்களே பார்ப்பீங்க பார்ட்டி ஹாலு எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியோட நியூ ட்ரெண்டிங்கோட, அதுபோல் பஃபேயும் எந்த அளவுக்கு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். கண்டிப்பாக இந்த விலாக் பார்க்குறீங்கடா, உங்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு 250 பீப்புளுக்கு உண்டான வசதி இங்கே இருக்குது. கண்டிப்பாக இவங்க ஃபுட்டுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க, வேறு இந்த ஃபெசிலிட்டிக்குனா எந்த சார்ஜஸும் கிடையாது. அதுபோல் ரெண்டலும் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை சுக்குபாய் பிரியாணியில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். 6 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் பிரியாணி இருக்குது, 12 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் பிரியாணி இருக்குது, 18 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் பிரியாணி இருக்குது. இது ஃபேமிலி 3900, மட்டன் சிக்கன் வந்து 3200, பீஃப் வந்து 3200, 18 பேர் சாப்பிடலாம். 18 பேர் சாப்பிடலாம் பெரிய பக்கெட்டில். சின்ன பிள்ளைங்க சேர்த்து 20 பேர் சாப்பிடலாம். அடுத்த வகையான பக்கெட்டில் வந்து 12 பேர். ஆமாம், அது வந்து மட்டன் 2200. ஆமாம், பீஃப் வந்து 2200, மட்டன் வந்து 2600. 12 மெம்பர் கூட சாப்பிடலாம். சரிங்க, மெம்பர்ஸ் அது வந்து 1200. சிக்கன் பீஃப் 10-15 மினிட்ஸில் ரெடி பண்ணி வச்சிடும், வந்து கூட பிக்கப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டெலிவரி வேணும், அவங்க வெயிலில் வர முடியல, கொஞ்சம் கஸ்டமருக்கு ஆள் இல்லைன்னு போது நாங்கள் டெலிவரி மேன் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோம். இப்போ ரம்ஜான், பக்ரீத்து, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூஇயர் இந்த டேட்லேயும் நீங்கள் இந்த டேட்லேயே நாங்கள் என்ன பிஃபோர், அதாவது 1 வீக் முன்னாடி வந்து எல்லா புக்கிங் பண்ணிடணும், அட்வான்ஸ் பே பண்ணிடணும். ஸோ குறிப்பிட்டாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் நாங்கள் போடுவோம். எப்படின்னா இன்னைக்கு வெண்ணிலா போட்டோன்னா பிளாக் கரண்ட் போட்டோம், அடுத்த நாளைக்கு மேங்கோ போடுவோம், அதுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்ட்ராபெரி, அதுக்கு அடுத்த பட்டர்ஸ்காட்சி, ஒவ்வொரு ஃப்ளேவர் போட்டு மாற்றிக்கிட்டே வரும். அது இல்லாமல் பிஸ்தா, இது மாதிரி நல்ல வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று மாற்றிட்டு வரும். கஸ்டமர் எப்போ வந்தாலும் ஒரே வெரைட்டி சாப்பிடாமல் பல வெரைட்டியாக அவர் பார்க்கலாம் வரும்போது. ஒவ்வொரு தடவையும் ஒரு டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த சுக்குபாய் பிரியாணியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவங்க அதுபோல் அவங்க இப்போது பைக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு டோக்கன் ஃபில்லப் பண்ணுறதுக்கு அந்த பைக் ஆஃபர்லேயும் கலந்துக்கோங்க. அதுபோல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸு எது இருந்தாலும் அவங்க பார்ட்டி ஹாலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் உங்களுக்கு பக்கெட் பிரியாணி தேவைப்பட்டாலும் அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு கீழே இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் மெட்ராஸ் விலாகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் விலாகில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்